ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ்ல ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்க பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிரைஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்ததுக்கப்புறம் அவர்களுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அவர் என்ன படம் நடிக்க போகிறாரு, அதை எப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் இயக்குனர் பாலா அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் வணங்கான். வணங்கான் படத்தினுடைய பிரேக்லேயே வந்து இன்னொரு படம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்தில் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆன ஷூட்டிங் தான் வந்து சூர்யா 42. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குநர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் பா ரஞ்சித் அவர்கள். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் படம் முடிஞ்சதுக்கப்புறமா சூர்யா அவர்களை வச்சு இருமுகை மாயாவி படம் எடுக்கிறதா இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நிறைய இடங்களில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருமுகை மாயாவை பற்றின பல அப்டேட்கள் கொடுத்துட்ருக்காரு. இந்த நிலையில் தளபதி 67 படம் முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட சேர்ந்து இருமுகை மாயாவி படம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க காமிக்கல் கதையை மையமாக வச்சு எடுக்க போகிறாங்க. கேரக்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் சூர்யா அவர்களை இப்படி யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பா ரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் சூர்யா அவர்களோட கனவு படம் அப்படின்னு சொன்னால் ஜெர்மன் படம் தான். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டே எடுக்கிறதா இருந்தாங்க. பட் அப்போது அந்த பட்ஜெட்டுக்கு வந்து செட் ஆகாத காரணத்தினால பா ரஞ்சித் அவர்கள் ரொம்ப நாளாக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிருக்காரு. பா ரஞ்சித் அவர்கள் நெக்ஸ்ட் வீக் இந்த படத்துக்காக ஜெர்மன் போயிட்டு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஜெர்மன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெர்மன் படத்தை பற்றின அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னண்டவுட் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.